எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் 14ஆம் நாள் போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பகுதியில் கர்ணன் யுதிஷ்டிரனை நோக்கி போய் யுதிஷ்டிரனை தோற்கடிச்சு விரட்டி அடித்தான். அதுக்கு பிறகு யுதிஷ்டிரன் இப்படி தோற்கடிக்கப்பட்டதுனால கோபத்தோட பீமன் வந்து வரான். பீமன் கர்ணன் கூட சண்டை போட்டு கர்ணனை மயக்கம் வைக்கிறான். கர்ணன் மயங்கினதும் கர்ணன் அவனுடைய சாரதி சல்லியன் வெளியில் தூக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி அந்த போர் நடந்துச்சு. அதுக்கு பிறகு திரும்பி வந்த கர்ணன் பீமன் கூட போர் செஞ்சான், பீமனை தோற்கடிச்சான். அதுக்கடுத்து யுதிஷ்டிரனை நோக்கி போனான். அதுக்குள்ள சாத்தியகியும் பீமனும் வந்து கர்ணனை தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கிடையில் அந்த நாள் போர்ல பீமன் துரியோதனுடைய தம்பியர் ஒரு 6 பேரை வேற கொன்றிருந்தான். இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பீமனோட தாக்குதல் கடுமையா இருந்த நேரத்துல கௌரவ படை வந்து செதறி ஓடிடுச்சு 4 பக்கமும். அதை வந்து கர்ணன் திரும்ப வந்து போர் செய்யும்போது திரட்டிக்கிட்டு வரான். கர்ணன் திரும்ப வந்து உற்சாகமா போர் செய்யறதை பார்த்துட்டு அந்த படையும் திரண்டு வருது. அதுக்கு பிறகு பாண்டவ படைக்கும் கௌரவ படைக்கும் இடையில ஒரு கடுமையான போர் வந்து நடக்குது. இந்த இதுல கௌரவர்கள் என்னதான் தாக்குனாலும் பாண்டவர்களோட படை எண்ணிக்கை வந்து அந்த நாள்ல வந்து அதிகமா இருக்குது. முதன் பகுதியில 1ஆம் நாள் போர் 2ஆம் நாள் போர்லாம் நடக்கும்போது பீஷ்மர் தலைமையாற்றிருக்கும்போது கௌரவ படையில வந்து எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு. இயல்பிலே அவர்கள் 11 அக்னோனி வச்சிருந்ததுனால அதிகம் இருந்துச்சு. அப்புறம் பின்ன போக 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 பாண்டவ படை அதிகமா அழியல, கௌரவ படை அழிஞ்சதுனால அவர்களுடைய படை எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுமையான போர்ல பாண்டவ படையால் தாக்கப்பட்டு கௌரவ படை வந்து அதிகமாக அழிய ஆரம்பிக்குது. மேலும் மேலும் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த மாதிரியா இங்கே ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் அர்ஜுனன் வந்து சம்சப்தவர்கள் கூட போரிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் அங்கே போரிடும்போது சம்சப்தவர்கள் கடைசி கூத்துல தாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக தாக்குறாங்க. அர்ஜுனன் எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனும் அவர்களை எதிர்த்து நின்று கடுமையாக தாக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த போரில் சுசர்மன் அர்ஜுனோட கொடிமரத்தை தாக்குறான். அர்ஜுனோட கொடிமரத்தில் தான் அனுமன் வந்து இருந்தான். இப்படி அந்த கொடிமரம் தாக்கப்பட்டதுனால ஒரு கடுமையான சத்தம் எடுத்து அனுமன் வந்து முழங்குறான். இந்த முழக்கத்தில் சம்சப்தவர்கள் கொஞ்சம் பேர் விலகி ஓடுறாங்க, கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க. அதுக்கு பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி கிட்ட நெருங்கி வராங்க. மொத்தமாக கூட்டமாக நின்றுக்கிட்டு அர்ஜுனனை தாக்கிக்கிட்டு கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. தேரை எங்கேயுமே நகல முடியாதவாறு கிட்டத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. கிருஷ்ணனால் தேர் ஓட்ட முடியலை. அப்படி அவர்கள் வந்து நின்றுக்கிட்டு கிருஷ்ணனை வந்து பிடிக்கிறாங்க. கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய கையை இடது பக்கம் 2 பேர் பிடிக்கிறான், வலது பக்கம் 2 பேர் பிடிக்கிறான். இப்படி பிடிக்கிறவர்களை கிருஷ்ணனும் வந்து உதறி விடுறான். உதறி விட்டு அவகளை போய் விடுறாங்க. அதுக்கு பிறகு அர்ஜுனனையும் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அர்ஜுனன் இவர்கள் எல்லாரையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாகாஸ்திரத்தை ஏவுறான். நாகாஸ்திரத்தை ஏவி அவர்கள் எல்லாரோட காலையும் வந்து கட்டுறான். அவர்கள் அதுக்கு மேலே முன்னேறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா சுற்றி ரவுண்டப் பண்ணிட்டாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணனால் வேற பக்கம் தேர நகர்த்த முடியலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அர்ஜுனன் நாகாஸ்திரம் ஏவுனதுனால அந்த சம்சப்தர்கள் எல்லாரோட காலும் கட்டுண்டு போகுது. அதனால அவர்களுடைய வேகம் வந்து குறையுது. இப்போ அந்த கால்கட்டை விடுவிக்கிறதுக்காக சுசர்மன் கருடாஸ்திரம் ஏகிறான். அந்த கருடாஸ்திரத்தில் அந்த கால்கட்டு விடுவிக்கப்படுது. இப்போ மறுபடியும் அந்த சம்சப்தவர்கள் கடுமையாக போர் செய்கிறாங்க. இந்த தாக்குதலில் வந்து அர்ஜுனனே நடுங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு வேகமான தாக்குதலாக வந்து இருக்குது. அர்ஜுனன் மேலே அம்பு குத்தி அர்ஜுனனே தன்னோட கொடியை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காடுறான் மயங்கி விழுற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அந்த சம்சப்தர்கள் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் என்னடா இவ்வளவு தாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவர்கள் எல்லாரையும் மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி 5 அஸ்திரத்தை அர்ஜுனன் பயன்படுத்துகிறான். 5 அஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த சம்சப்தவர்கள் எல்லாரையும் மொத்தமாக வந்து படுகொலை செய்கிறான். அப்படி படுகொலை செஞ்சு அவர்கள் எல்லாரையும் தோற்கடிச்சிட்டு இங்கே திரும்பி வாங்குறான். அதே நேரத்தில் இங்கே போர் நடந்த இடத்துல சிகண்டியை எதிர்த்து கிருபாச்சாரியார் நின்று தாக்குறாரு. கிருபருக்கும் சிகண்டிக்கும் இடையில ஒரு கடுமையான போர் நடக்குது. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்திருக்கேன், சிகண்டி மேலையும் திருஷ்டத்யும்னன் மேலையும் கிருபரும் அஸ்வத்தாமனும் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இதில் கிருபரோட தாக்குதல் வந்து பயங்கரமாக இருக்குது. சிகண்டியோட குதிரைகளை கொள்றார், சாரதியை கொள்றார், அவனுடைய தேரையே வந்து மொத்தமாக நொறுக்கிறார். அவனால் வெளியில் ஒரு பக்கம் போக முடியாத அளவுக்கு வந்து செய்கிறார். இப்போ அப்படி செஞ்சுட்டு அவன் கீழே நிற்கிறான் நிராயுத பாணியாக, அவனை மறுபடி தாக்கிட்டு இருக்கிறார். இப்போ சிகண்டி ஒரு வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கிட்டு கிருபாச்சாரியாரை தாக்குறதுக்கு முன்னேறி வாரான். இப்போது கிருபர் தன்னுடைய கணைகளால் அவன் வேற பக்கம் நகலாதவாறு அவனை வந்து மறைக்கிறார், முழுசாக வந்து மறைக்கிறார். இப்போது சிகண்டியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திருஷ்டதீம்னன் வந்து அங்கேருந்து வாரான் சிகண்டிக்கு சப்போர்ட்டுக்கு. இப்போ திருஷ்டதீம்னன் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி கிருதவர்மன் அவனை எதிர்த்து போகிறான். இன்னொரு பக்கம் யுதிஷ்டன் வந்து சிகண்டிக்கு சப்போர்ட்டுக்கு வாரான். யுதிஷ்டனை எதிர்த்து அஸ்வத்தாமன் போகிறான். அதுக்கடுத்து வேற ஒரு பக்கத்தில் நகுலனும் சகாதேவனும் சிகண்டியை நோக்கி வராங்க. அவர்கள் 2 பேரையும் எதிர்த்து துரியோதனன் வந்து போகிறான். இந்த மாதிரியாக சுற்றி இருந்து வரக்கூடிய வீரர்கள் எல்லாரையும் வேற சில வீரர்கள் எதிர்த்து நின்று சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் பீமன் வந்து
சிகண்டியை நோக்கி வரான். பீமனை எதிர்த்துன்னு கர்ணன் சண்டை போடுறான். இப்படியா அந்த போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாரையும் மற்ற வீரர்கள் தடுத்து நிறுத்தினதுனால சிகண்டியை தாக்குறதுக்கு கிருபருக்கு ரொம்ப வசதியா போயிருச்சு. அப்போ அவர் சிகண்டியோட கேடயத்தை அடிச்சுன்னு இருக்கிறார். அதுக்கடுத்து சிகண்டியை கொல்றதுக்காக முன்னேறி வரார். இப்போ சிகண்டியை காப்பாத்துறதுக்கு அங்க நின்ன ஒரு பாஞ்சால இளவரசன் சிகண்டி கூடவே வந்தவன் தான். பாஞ்சாலப்படை சிகண்டி கூட ஒன்று வருது. அதில் வந்தவன் சுகேது அப்படிங்கிறவன். அவன் ஒரு பாஞ்சால இளவரசன். அவன் வந்து கிருபாச்சாரியார் கூட மோத வாரான். அவனுடைய தாக்குதல் கடுமையாக இருக்குது. ஏன்னா சிகண்டி தாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வேகமாக தாக்குறான். இப்போது அவன் முன்னால் வந்ததும் சிகண்டி அப்படியே பின்வாங்குறான். சிகண்டி இந்த இடத்துல தோத்து தான் போகிறான், அதனால் பின்வாங்கி போகிறான். இப்போது சுகேது கடுமையாக தாக்கி கிருபரோட வில்லை வந்து அறுக்கிறான். அதுக்கு பிறகு கிருபர் கடுமையாக தாக்குறார், சுகேதுவோட வில்லை அறுக்கிறார், சுகேதுவையும் கொள்றார். கொஞ்ச நேரத்திலே வந்து சுகேதுவையும் கொள்றார். ஆனால் இந்த கேப்பில் சிகண்டி பின்வாங்கி தப்பிச்சு ஓடிட்டான். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், சிகண்டியை நோக்கி வந்த திருஷ்டத்யும்னனை கிருதவர்மா எதிர்த்தான் அப்படின்னு சொல்லி. அப்படி அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த போரில் திருஷ்டத்யும்னன் கடுமையாக தாக்குறான், கிருதவர்மனோட சாரதியை கொள்றான். சாரதியை கொண்டு அவனை தேர் இல்லாதவனை ஆக்கிட்டு அவன் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது கிருதவர்மா பின்னால் இருந்த படையை வந்து பெருவாரியாக அழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு கடுமையான போரை திருஷ்டத்யும்னன் வந்து செய்கிறான். இன்னொரு பக்கத்தில் அஸ்வத்தாமனுக்கும் யுதிஷ்டனுக்கும் இடையில போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து அஸ்வத்தாமன் யுதிஷ்டனை அதிகமாக தாக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் யுதிஷ்டனுக்கு சப்போர்ட்டுக்கு சாத்தியகியும் உப பாண்டவர்களும் அஸ்வத்தாமன் எதிர்த்து வராங்க. அந்த மாதிரி அவர்கள் வந்து யுதிஷ்டனுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. இப்போ அஸ்வத்தாமன் வந்து தனியாக எதிர்த்து நின்று அவர்கள் எல்லாரையும் தாக்குறான். எல்லாரையும் ஒரு பக்கம் தாக்குனாலும் யுதிஷ்டனையும் அவன் வந்து தாக்குறான். இதில் வந்து யுதிஷ்டனோட வில்ல அறுக்கிறான் அஸ்வத்தாமன். அதுக்கடுத்து சுருதகீர்த்தி வந்து அதில் சப்போர்ட்டுக்கு வந்தவன் தான். உப பாண்டவர்கள் வந்ததில் சுருதகீர்த்தியும் வந்தான். சுருதகீர்த்தியோட வில்லை வந்து அறுக்கிறான். அதுக்கடுத்து சாத்தியகி அஸ்வத்தாமனோட வில்லை வந்து அறுக்கிறான். அதுக்கு பிறகு அஸ்வத்தாமன் சாத்தியகியோட சாரதியை கொள்றான். இப்போ இதில் வந்து அஸ்வத்தாமன் எடுத்துன்னு தாக்கிட்டு இருந்ததில் சாத்தியகி, உப பாண்டவர்கள், யுதிஷ்டன் மூணு பேர் தான். அதில் சாத்தியகி தான் ரொம்ப கடுமையான வீரன், ரொம்ப கோபமாக தாக்கக்கூடியவன். சாத்தியகியோட சாரதி கொல்லப்பட்டதுனால குதிரைகள் தாறுமாறாக வெளியில் ஓட ஆரம்பிக்குது. இப்போ அஸ்வத்தாமனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அவன் வந்து கடுமையாக போர் செய்கிறான். அவன் கடுமையாக போர் செஞ்சு யுதிஷ்டன் கிட்ட நெருங்கிறான். இப்போ யுதிஷ்டன் வந்து அஸ்வத்தாமன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஓ அஸ்வத்தாமா, நீ பிராமணனுங்க நிலையிலேருந்து இறங்கிட்ட, நீ பிராமணனே கிடையாது, பிராமணனில் இழிந்தவன் அப்படின்னு வேணா உன்னை சொல்லலாம். நீ சத்திரியனுங்க நிலைக்கு இறங்கிட்ட, ஒரு உயர்ந்த குலத்திலேருந்து தாழ்ந்த குலத்துக்கு நீ இறங்கிட்ட, நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் கௌரவப்படை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் அஸ்வத்தாமனை விட்டு விலக்கிட்டு, அதாவது அஸ்வத்தாமனை தாக்கலை, அஸ்வத்தாமனை தாக்காம கௌரவ படையை வந்து தாக்கி அழிக்கிறான், தாக்குறான். இப்போ அஸ்வத்தாமனும் வந்து கடுமையாக தாக்குறான். அஸ்வத்தாமனோட தாக்குதல் கடுமையாக இருக்கவும் யுதிஷ்டன் வந்து பின்வாங்குறான். யுதிஷ்டனுக்கு நல்லா தெரியுது அஸ்வத்தாமனை நம்மளால் தாக்க முடியாது அப்படின்னு. அதனால அஸ்வத்தாமன்கிட்ட பேசி அவனை நிந்திச்சு பேசிட்டு சுற்றி இருக்க படையை மட்டும் தாக்குறான். ஆனால் அஸ்வத்தாமன் தாக்க ஆரம்பித்ததும் யுதிஷ்டனால் நின்று தாக்க முடியலை, பின்வாங்கி போகிறான். அஸ்வத்தாமனும் சரி அவன் பின்வாங்கிட்டாம்லாம், இனிமே என்னத்த போர்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பக்கம் போகிறான். கௌரவர் தரப்பில் ஒரு பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமனை சொல்லலாம். இன்னொரு பக்கம் அவன் வந்து நிறையா இடங்களில் துரியோதனனை நிந்திச்சு பேசியிருக்கான், கர்ணனை நிந்திச்சு பேசியிருக்கான். எது நியாயம் அப்படிங்கிற அளவில் ஒரு கரெக்டான ஒரு மனுஷன் இருந்திருக்கான், கரெக்டாக வந்து பேசியிருக்கான். துரோணர் தான் என்ன கேட்டால் அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். துரியோதனன் கூட அஸ்வத்தாமன் சேர்ந்ததுனால துரோணர் கௌரவப்படையில் சேரலை. அந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அஸ்வத்தாமன் கதாபாத்திரத்தை முழுசாக பார்க்கும்போது அஸ்வத்தாமன் ஒரு சிறந்த மனுஷனாக தான் இருந்திருக்கான். அவன் ஒரு தனி ஆளாக தான் வந்து இருந்திருக்கான். துரோணர் கௌரவர் தரப்பில் நின்னதுனால தான் அவனால் சேர வேண்டி இருந்திருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து அவன் இருந்திருக்கான். இப்போ அஸ்வத்தாமனும் யுதிஷ்டன் பின்வாங்கி போனதும் கிளம்பி போகிறான். அதுக்கடுத்து இந்த போர் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.